ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறார். நம்ம அவர் பேரை சொல்லி கூப்பிடுறோம், காதலே விட மாட்டேங்குது, அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக படிச்சுட்டு இருக்கிறார். இந்த கான்சன்ட்ரேஷன் சரியானதா தப்பானதா? சரிங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, தப்புங்கிறவங்கலாம் கை தூக்குங்க. சரி, ரைட்டு. இப்போ இது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், முழுக்க முழுக்க அந்த பாடத்திலேயே கவனமாயிட்டது, வேற சுற்றி என்ன நடக்குங்கிறதே தெரில. நீங்கள் கூப்பிட்டது கேட்கல, ஒன்றும் கேட்கல, அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு. இப்போ ஒருத்தர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டிவி பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் இருக்குமா இருக்காதா? டிவியில் கான்சன்ட்ரேஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அவரை பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, காதிலே விட மாட்டேங்குது. இப்போவும் அங்கே கான்சன்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் சரியா தப்பா? தப்புங்கிறவங்க கை தூக்குங்க, ரைட்டுங்கிறவங்க கை தப்புங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, ரைட்டுங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு இடத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் தான் நடக்குது. நீங்கள் பாடத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது உலகத்தெல்லாம் மறந்துடுறீங்க, டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதும் உலகத்தெல்லாம் மறந்துடுறீங்க. இங்கே கான்சன்ட்ரேஷன் தான் நடக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் தப்பாக ரைட்டாக நின்று கேட்டோம்னு சொல்லி சொன்னால், அது எதை ஆப்ரேட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னு சொன்னால், பரீட்சையிலலாம் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிவி சீரியலில் சம்மந்தமான கேள்விகளுக்கு வேணால் பதில் சொல்லலாம், பரீட்சையில் உள்ள பாடத்துக்கெல்லாம் கேள்வி பதில் சொல்ல முடியாது. இப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறதோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் டிவியில் உள்ள கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபட்டானா தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க முடியும். நீங்கள் அதுலேயும் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாதலாம் கூட கான்சன்ட்ரேட் ஆகிரும். அப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமானது தான், தேவையில்லாததில் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் முக்கிய மாதிரி கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதும் தேவைப்படுது. நல்ல இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணால் பரவாயில்ல, தேவையில்லாத இடத்துலையும் கான்சன்ட்ரேட் ஆகிரும். இன்னும் கான்சன்ட்ரேஷனுங்கிறது பொதுவாக முறையில் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்தோம். இப்போ நீங்கள்லாம் இந்த பிரேக்குக்கு போகும்போது நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட்பேக்கை சேருக்கு கீழே வச்சுட்டு போயிட்டீங்க. போயிட்டு நம்ம சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அந்த ஹேண்ட்பேக்கை எடுக்கலான்னு பார்த்தான்னு சொன்னால், பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கை சரியாக மூடாமல் வச்சுட்டு போயிருப்பீங்க போல் தருது. நீங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய தேள் வந்து அந்த ஹேண்ட்பேக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. நீங்கள் பேக்குள்ளே அவசரப்பட்டு கை விட்டுறாதுங்க, உள்ளே ஒரு தேள், பெரிய தேள் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த தேளோட நம்ம வீட்டுக்கு போக முடியாது, இந்த தேள் அங்கே எங்கேயாவது விழிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், அல்லது அடித்து எதாவது கொண்டுருவோன்னுட்டு சொல்லி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெட்ட வெளிக்கு போய் வெட்ட வெளியில் உட்காந்து அந்த ஜிப்பை நல்லா ஒழுங்காக திறந்து அந்த தேளை அப்படியே வெளியே விட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு பெரிய தேள் அப்படியே வெளியே அப்படி மெல்ல ஊந்து அப்போ தான் வந்துட்டு இருக்கு. இப்போ உங்கள் செல்ஃபோன் ரிங் ஆகுது, உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. இப்போ 3 வேளை நடக்கு, தேள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் தான் அதை பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. செல்ஃபோன் ரிங் ஆகுது, இது 2வது வேளை. 3வது வேளை என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தருது. இப்போ இன்னைக்கு எதை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க?
யார் செல்ஃபோன் யார் கூப்பிட்றான்னு சொல்லி செல்ஃபோனை திரும்புவீங்களா, அல்லது யார் கூப்பிட்றாங்க பின்னால் எட்டி பார்ப்பீங்களா, அல்லது நீங்கள் அந்த அந்த தேலை ரிலீஸ் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேல் கையில் போட்டுரும். அப்போ இதில் வந்து எது இம்பா எல்லாமே தருது, செல்ஃபோன் ரிங்காகிறது தருது, ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்றது தருது. ஆனால் அங்கே எது முக்கியம்னு சொல்லி சொன்னால் அந்த தேலை ரிலீஸ் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்துக்கலாம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், எதுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மேலே நம்ம கவனத்தை செலுத்துறோம். அப்போ நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ கான்சன்ட்ரேஷன் தானாகவே வந்துடும். அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. படிக்கணும்னா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். டிவியை பார்த்துக்கிட்டு படிப்பு விட்டுட்டீங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் சொன்னால் டிவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களோ அதை நோக்கி கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ நமக்கு முக்கியம்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷனை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை அறியாமலே கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். நீங்கள் பிடிச்சதை போய் தள்ளியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம படிப்பை விடையும் டிவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் டிவியை நோக்கி கான்சன்ட்ரேஷன் போயிடும். சரி, இப்போ கான்சன்ட்ரேஷன் டிவியில் போயிட்டு டிவியில் அருமையான ஒரு சீரியலோ அல்லது ஒரு சினிமாவோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அது நம்ம அப்படி இழுத்து நம்மளே அப்படியே கொண்டு போயிட்டான்னு என்னாகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் விட்டுருவோம். அப்போ என்ன சொல்லி சொன்னால் கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடவும் தெரியணும். கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபட தெரிகிறதும் இம்பார்ட்டண்ட். அப்படின்னா தான் நீங்கள் வந்து தேவையில்லாதலேருந்து நீங்கள் விடுபட முடியும். அது தேவையில்லைன்னு புரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுருவீங்க. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் விடுபடுறதுக்குன்னு என்ன என்னங்கிறத புரிஞ்சுக்கிடணும். எது மேலே கான்சன்ட்ரேஷன் வைக்கணுங்கிறதும் புரிஞ்சுக்கிடணும். தேவையில்லாத மேலே கான்சன்ட்ரேஷன் வைக்கக்கூடாதுங்கிறதும் புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் வந்து மனோலயம், இது ஒன்று நீங்கள் குறிச்சுக்கிடுங்க. மனோலயம்னுட்டு ஒன்று இருக்குது, மனோநாசம்னுட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த சாஸ்திரங்களில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு பேர் மனோலயம், இந்த கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோநாசம். இப்போ இந்த சாஸ்திரங்கள் எதை இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் மனோலயத்தோட மனோநாசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனோலயம் தேவை தான் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை, மனோலயத்தை விட மனோநாசத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் தேவை தான், கான்சன்ட்ரேஷனை விட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது என்ன முக்கியம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மரம், இந்த மரத்தில் ஒரு பறவை உட்காந்துருக்கு, ஒரு அழகான பறவை, நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால் அதனுடைய தோற்றம் வந்து உங்களுடைய கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த பறவையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது உங்கள் கண்ணில் அது பிரதிபலித்து உங்கள் அந்த காட்சி தருது. இப்போ நீங்கள் அந்த பறவையை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் இந்த மாட்டை எட்டி பார்க்குறீங்க, மாடு கண்ணில் தெரிய மாட்டேங்குது, பறவை மட்டும்தான் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏற்கனவே உள்ள ரிஃப்ளெக்ஷன் மறைய மாட்டேங்கன்னு அர்த்தம், அது வந்து அப்படியே உள்ள பதிஞ்சிட்டுன்னே அர்த்தம். அப்போ நம்ம கண்ணில் வந்து எதை பார்க்குமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், அடுத்த நிமிஷமே அதை விட்டு விலகுனான்னு சொன்னால் அது போயிடணும். இதே மாதிரி வந்து ஒரு பறவை வந்து சப்தம் போட்டு நல்லா பாட்டு பாடுது, நம்ம காதில் கேட்குது, அது பாட்டு பாடுறது நிப்பாட்டிடுது. அது நிப்பாட்டின பிறகு அதனுடைய சப்தம் நம்ம காதில் கேட்டுட்டு இருக்குன்னு நிறுத்திடுங்க, இப்போ காது ரிப்பேர் ஆகிட்டுனே அர்த்தம். அது நிப்பாட்டினோட இங்கே காதலோட சப்தம் நின்று போயிடணும். இப்போ இதான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி எதையாவது ஒன்று ஏற்படுறது வந்து மனோலயம்னு சொல்கிறோம், அந்த ஏற்பட்டது வந்து கலைஞ்சி போய் மறைஞ்சி போகிறத மனோநாசம்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது எல்லாமே வந்து மனோலயத்தை சேர்ந்தது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஏற்படவும் செய்யணும், அது மறையவும் செய்யணும். அது வந்து எப்போவுமே ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும், அது வந்து ஒரு உரைநிலையாக இருக்கக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். இப்போ இதனால தான் என்னன்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள் வந்து மனோலயம் மனோநாசம்னு பேர் சொல்கிறாங்க. பட் இப்போ நாம் வந்து அதை கான்சன்ட்ரேஷன்னா என்ன, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். அப்போ கான்சன்ட்ரேஷன் முக்கியம்தான், கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதும் முக்கியம்தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் எது மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அது மேலே போயிடும். அதனால் நீங்கள் அதை ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்பு மேலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டெய்லி பாடம் எடுத்து படிக்க தான் செய்கிறீங்க. படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிடுது, ஏதோ வேவரிங் மைண்டாக போயிடுது. நீங்கள் பரீட்சைக்கு முந்தின நாள் படிக்கும்போது ஏன் அந்த வேவரிங் மைண்ட் வரமாட்டேங்குது? அன்னைக்கு மனசு அலைபாயாது, அப்போ கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும். காரணம் என்னன்னா, நீங்கள் அன்றைக்கி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பரீட்சைக்கு நாளைக்கு பரீட்சை எழுதி ஆகணுங்கும் போது ஒரு ஃபோர்சிபிள் இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்துடுது. அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் தானாகவே வந்துடும். நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் சரியாக ஏற்படலை, சரியாக செயல்படலைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறையாக கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அப்போ அது நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடுங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த இம்பார்ட்டன்ஸ் தானாக வந்துடும், கான்சன்ட்ரேஷனும் தானாக வந்துடும். காலையில் ஐயா வந்து சொன்னாங்க, மூணு சுச்சுவேஷன் வந்தது, அது எந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபஸ்ட் எடுத்து போகணும்? ஃபஸ்ட் தேல் வந்தது, அதை பார்ப்போமா இல்லை ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஐயா சொன்னாங்க, அப்போ எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது நம்ம எதை செய்வோம் அப்படின்னு. ஆனால் ஐயா வந்து டக்குன்னு சொன்னாங்க, தேலில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதே லைஃப்பில் அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா எதுன்னு இன்னுமே ஒரு ஐடியாவே கிடைக்காது. அதுக்கே அதுக்கு சொல்யூஷன் இல்லை. இப்போ நம்ம வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து, ஒரே நேரத்தில் மூணு சுச்சுவேஷன்லாம் வராது. மூணு சிட்டு இப்போ நம்ம சொல்கிறது என்ன சொன்னால், அந்த மூணு சிட்டுவேஷனில் எது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி சொல்கிறதுக்காக அந்த சிட்டுவேஷன் நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையில் எல்லா சிட்டுவேஷனும் மூணு மூணாலாம் வராது. ஏதாவது ஒரு சிட்டுவேஷன் வரும், அது முக்கியம்னுட்டு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் அதில் அது சம்மந்தமான ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து படிப்பு வந்து ஒரு அவசியம்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஆர்வம் வந்துடும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு எழுப்பணும், நல்ல பழக்கம் நீட்டு சொல்லி நினச்சி அலாரம் வைக்கிறீங்க. காலையில் 4 மணிக்கு கரெக்டாக அலாரம் அடிக்குது. என்ன தோணும், சரி நாளைக்கு எழுப்பிவிடும், இன்றைக்கு வேண்டாம் சொல்லி அதை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு வந்து அதில் ரொம்ப ஒன்றும் ஆர்வம் இல்லை. படுக்கும்போது ஆர்வமாக இருந்தது, அலாரம் அடிக்கும்போது நமக்கு ஒன்றும் ஆர்வம் இல்லை. அப்போ அது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு உடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின், 6 மணிக்கு ட்ரெயினில் நீங்கள் எங்கேயோ பரிசு எழுத போனோம் இல்லை எங்கேயோ ஒரு டூர் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறீங்க, 6 மணிக்கு ட்ரெயின். அப்போ நீங்கள் 4 மணிக்கு எழும்பி புறப்பட்டால் தான் 6 மணி ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்போ நீங்கள் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. அந்த அலாரம் அடித்தோட உங்களுக்கு உற்சாகம் வந்துடும். அப்போ வந்து இப்படி களைப்பெல்லாம் வராது. 4 மணிக்கு அலாரம் அலாரம் அடித்த உடனே உற்சாகம் தான் வரும், களைப்பு வராது. உடனே நீங்கள் பாட்டு கிளம்பி நீங்கள் பிரிஸ்காக நீங்கள் புறப்படுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. அப்போ காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நீங்கள் ட்ரெயினை பிடிக்கிறது வந்து அவசியம்தான், முக்கியமானது தான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணதுனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துடுது. அதனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இதெல்லாமே உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வச்சு ஆர்வம் எல்லாமே தானாகவே வந்துடும். இப்போ நாமளாக வந்து இம்பார்ட்டன்ஸை வந்து நாமளாக ஆர்டிஃபிஷியலாக இப்போ இது வந்து உண்மையிலேயே வருது. இப்போ அதே மாதிரி காலையில் எழும்புறது நல்ல பழக்கங்கிறது நமக்கு ஒன்றும் ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ஸாக தெரியல, ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சரி எழும்பினாலும் ஓகே எழும்பினாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால தான் காலையில் நம்ம எழும்ப மாட்டோம். இப்போ இதே மாதிரி இதில் முக்கியமாக நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால்,
கான்சன்ட்ரேஷன் ஏன் வரலைங்கன்னு நம்ம கஷ்டப்படுறத விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது சரியில்லை. சரியான முறையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடத்தை படிக்கணுங்கிறதுல நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். இப்போ நீ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, கவனம் எங்கெங்கெல்லாமோ போயிட்டுருக்கோம். இப்போ பரீட்சைக்கு முந்தின நாள் பாடத்தை எடுத்து படிக்கிறீங்க, அப்படி கவனம் எங்கெங்கெல்லாமோ போகவா செய்யுது. அப்போ ஒரு சீரியஸ்னஸ் வந்துடுது. ஏன்னா நாளைக்கு நம்ம இப்போ படித்தா தான் நாளைக்கு எழுத முடியுங்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்சிலாம் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கவனம் வந்து அதில் ஈடுபடாயிருது. அப்போ இதில் வந்து நீங்கள் கவனத்தை வந்து கவனம் வரலையே வரலையேன்னு சொல்லி நம்ம இது பண்ணும் பொழுது அப்போ நமக்கு என்ன ஆயிருங்கன்னா, நமக்கு திருப்பி திருப்பி கவனம் வரலையே கவனம் வரலையேன்னுட்டு சொல்லி நம்ம நினைக்க என்ன ஆயிருன்னு சொன்னால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நிறையா பேர் மற்றவங்களாம் நல்லா கவனத்தோடு இருப்பாங்க போல, நமக்கு தான் அந்த கவனமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் வந்துடும். உண்மையில் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு நல்லா கவனம் வருது, அடுத்தவங்களுக்கு கவனம் வருதுன்னு எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே கவனம் வரும். ஏதோ ஒரு வகையில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தவறிட்டோங்கிறது தான் அர்த்தம். அதனால் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அது ஒரு பிரதானமாக எடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த மூணு உதாரணத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக கவனம் போயிடும். நம்ம ஒன்றும் கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை, நேச்சுரலாகவே கான்சன்ட்ரேஷன் வந்துடுங்கிறத புரிஞ்சுக்கிடும். அதனால் நம்ம கவனம் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை செய்கிறதுல இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டா போதும், அதை கற்றுக்கிடுங்க. கான்சன்ட்ரேஷனை கற்றுக்கிடுறத விட ஒரு செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு கற்றுக்கிடுங்க. நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட கான்சன்ட்ரேஷன் வெளில வர்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க தானே. அது சொல்லுங்க எப்படி பாஸ். இல்லை இப்போமா நான் வந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறது ஒரு கான்சன்ட்ரேஷன் தான், டிவிலையே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ நம்ம அதுலேயே லாக் ஆகிட்டோம்னு சொன்னால் அப்போ நம்ம பாடம் படிக்கவே முடியாது. அப்போ முதல்ல நம்ம வெளியே வர்றதுக்கும் கற்றுக்கிடணும். கான்சன்ட்ரேஷன் வந்து முக்கியம்தான், கான்சன்ட்ரேஷன் வந்து வெளியே வர்றதும் முக்கியம்தான். இப்போ அதே மாதிரி எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷனுங்கிறது நம்ம என்னென்னு சொன்னால் மனோலயம்னு நம்ம சொன்னோம். மனோலயம் வந்து அப்படியே சேர்ந்து ஒரு மனசை கட்டி போடுறது, ஒரு லயம்ங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன்லாம், மனசை கட்டி போடுறது தான். அது கட்டியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அது. அப்போ அது வந்து தேவைக்கு வரணும், அப்புறம் அது வந்து ஃப்ரீயாகவும் ஆயிடணும். அப்போ ரெண்டும் சேர்ந்துடணும், கான்சன்ட்ரேஷனும் ஏற்படவும் செய்யணும், கான்சன்ட்ரேஷன் விடுபடவும் செய்யணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதும் அவசியம்னு சொல்கிறதுனால தான் கான்சன்ட்ரேஷன் முக்கியங்கிற மாதிரி, கான்சன்ட்ரேஷன் விடுபடுறதும் முக்கியம்னு நம்ம சொன்னது. இது நம்ம இந்த சாஸ்திரங்கள்லையுமே கூட இந்த லயத்தை விட லயம் கலையிறது முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா உரை நிலையில் உறைஞ்சி போயிருந்தோம். அப்போ அந்த உரை நிலையை விட அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் நல்லது. ஒரு அவசரத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், தேவைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடிய எப்போவுமே அது உறைஞ்சி உரை நிலையில் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம பயன்படுத்திக்கிடணும் கான்சன்ட்ரேஷன். அதுக்காக வந்து கான்சன்ட்ரேஷனே தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை, கான்சன்ட்ரேஷன் அவசியம்தான். கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் நம்ம ஒரு பாடம் படிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் இருந்தாலும் அது வந்து உரை நிலையாக ஆகிடக்கூடாது, அது ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கணும். அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் அது விடுபடுறதுனே அர்த்தம். கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஒரே நிலையில இருந்து விடுபடுற நிலையில இருக்கணும். பாடத்தை படிப்பதில் கவனச்சிதறல் இல்லாமல் பாடம் படிப்பது எப்படி? இப்போதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் கவனம்னா என்ன சொல்லி. கவனம்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம், மனசை லயப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அந்த கவனத்தை வந்து எப்படி குவிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க கவனம் தானாகவே அதோட சேர்ந்துடும். அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா கவன சிதறல் கூட ஒன்றும் மேட்டர் இல்லை. நீங்கள் வந்து அதை நம்ம இந்த ஒரு தேள் உதாரணத்தை கூட பார்த்தோம், தேளை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கவனத்தை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னெல்லாமோ கூட நடக்குது. அப்படி கவனத்தை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னெல்லாமோ நடந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து அந்த கவனம் அங்கே போகாது, எது முக்கியமோ அதை நோக்கி போயிடும். அப்போ கவன சிதறல் கூட ஏற்படாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சாதாரண நாளில் பாடம் படிக்கிறத விட பரீட்சை அன்னைக்கு பரீட்சைக்கு முந்தின நாள் படிக்கும்போது கவனம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன், கவனம் சிதறி போகாது. காரணம்னு சொன்னால் படிக்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் அன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னால் அந்த அளவுக்கு இல்லை, சரி இன்னைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலான்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் பரீட்சைக்கு முந்தின நாள் அப்படி இருக்காது, இன்றைக்கி படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி படித்தா தான் முடியும். அப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்துடுது.
அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய நம்ம செய்ய வேண்டிய வேலையினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம தீர்மானம் பண்ணுது. அப்போ நமக்கு கவனம் குறைவாக இருக்குது, கவனச்சிதறல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலே நம்ம செய்ய வேண்டிய வேலையில் முக்கியத்துவம் இன்னும் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் முக்கியத்துவத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தான் ஆராய்ச்சி பண்ணணும். என்ன வழியில் என்ன மாதிரி நம்ம மனநிலை இருந்தால் எப்படி நம்ம அதை முடிவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் அந்த செய்ய வேண்டிய செயலில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும்ங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான முறை. மற்றதில் ஜெனரலாக வந்து பிரின்சிபல் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கே எது மேலே நீங்கள் ஆர்வம் செலுத்து, எது மேலே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அது சம்பந்தமான ஆர்வம் தானாகவே வந்தோம். அதனால் அந்த ஒரு அணுகுமுறையை நீங்கள் எடுத்துக்கணும். ஐயா இப்போ படிச்சுக்கிட்டே இருக்காங்க, படிப்பில் லாக் ஆகி கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடுச்சுனா நல்லது தானே? கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் போச்சுன்னா அது நல்லது தானே? நல்லது தான். இப்போ இதில் என்ன சொன்னால், சில நேரங்களில் படிப்பில் எப்படி அந்த மாதிரி போதோ அதே மாதிரி டிவிலையும் போயிட்டு இருந்தால் பிரச்சனையாக இருந்தது. இப்போ நம்ம அதாவது என்ன சொன்னால், இப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை மட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனில் உள்ள குறைபாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரே இதில் நம்ம லாக் ஆகிடக்கூடாது. அதில் பகுத்தறிவுன்னு சொன்னால், பகுத்தல்னாலே பிரித்து பார்க்கறது, இது சீர்தூக்கி பார்க்கறது, இது உயர்ந்ததா தாழ்ந்ததா. சும்மா ஒருத்தர் சொன்னதுனால ஆமாம் அவர் சொல்லிட்டாரு அப்போ அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அது அப்படியே ஏற்றுக்கிடுறது. உண்மையிலே அது வந்து எல்லா அணுகுமுறையிலையும் எல்லா ஆங்கிள்லேயும் அது பொருந்துதா நீட்டு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சொல்லும் பொழுது கான்சன்ட்ரேஷன் வந்து தவறு நின்று நம்ம ஒன்று சொல்லும் பொழுது, படிப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் எப்படி தவறாக இருக்க முடியும் நீ சொல்லி ஒரு கேள்வி கேட்குறப்ப, இப்போ கேட்குறேன்னு சொல்லி சொன்னாலே அப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமாக நம்ம அதை எடுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம அதை வந்து ஒரு ஆய்வுக்கு எடுத்து ஒரு முடிவுக்கு வரதை வந்து நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லலாம். பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து ஆய்வு பண்ணி முடிவுக்கு வரதை வந்து பகுத்தறிவுன்னு நம்ம சொல்லலாம்.